தந்தை மைந்தன் தூய ஆவியரின் திருப்பெயருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். அன்பிற்குரியோரே, இந்த புதிய மாதத்தின் துவக்க வாரத்திலே இணையதள காணொளியின் வழியாய் நாம் ஆண்டவரை வழிபடுவதற்கு ஆண்டவர் நமக்கு தந்த வாய்ப்புக்காக நாம் நன்றி சொல்லி கடவுளை போற்றுவோம். இந்த நாளின் வழிபாட்டையும் ஆண்டவருடைய திருக்கரத்தில் நாம் அர்ப்பணிப்போம். ஜபத்தோடு கூட நாம் துவக்குவோம். எங்கள் கிருபை நிறைந்த ஆண்டவரே, மீண்டும் இப்பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி இந்த புதிய மாதத்திலேயும் துவக்க வாரத்திலே உம்முடைய திருப்பிரசன்னத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம். இம்மாதம் முழுவதும் உம்முடைய அருட்கிருபை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். தேவரீர், இப்புதிய காலங்களிலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்விற்காக உம்முடைய வழிநடத்துதலுக்காக நாங்கள் நன்றி சொல்லி உண்மையோடு கூட உம்மை பின்பற்றவும் உணர்வோடு கூட ஆண்டவரே செயல்படவும் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த வாழ்வின் வழியாக என்றென்றும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கவும் நீர் அருள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உமது தூயக்கரத்திலே வழிபாட்டினை அர்ப்பணிக்கிறோம். அர்த்தமுள்ளதாக நீர் எங்களுக்கு மாற்றித்தாரும். எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கடவுளை நாம் போற்றும்படியாக பாமாலையிலே 386வது எண் கொண்ட பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 386. ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் யாவரும் மகிழ்ந்து கலிகூற கடவோம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர். ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு உத்தம துணை. ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாம் கடவுளே, முது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தி எழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக, ஆமேன். பாவ அறிக்கை.
நம்மிலே குறையில்லை என்று சொல்வோமானால் நாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருப்போம், நமக்குள் உண்மையற்று போகும். ஆனால் நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் நம்முடைய திருச்சமூகத்தில் அறிக்கையிட்டால் அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று நம்மை நீக்கி விடுதலையாக்கி நம்மை சுத்திகரித்து பரிசுத்தத்தில் வழிநடத்துபவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆண்டவருடைய திருவார்த்தை விதமாய் சொல்கிறது, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதையற்றவர், உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன். கடவுளின் அரசு அருகாமையில் இருக்கிறது, மனம் திரும்புவோர் ஆண்டவர் அருளுகிற வாழ்வில் பிரவேசிப்பர். ஆகவே நாம் நம் நிலை உணர்ந்து ஆண்டவருடைய திருப்பிரசனத்திலே சிறிது நேரம் நாம் இருக்கின்ற இடங்களிலே அமைதி காத்து, ஆண்டவரே, என்னுடைய நிலைகளை நான் உணர்ந்து உம்முடைய திருச்சமூகத்திலே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன், நீரே தொடர்ந்து வழிநடத்தும் என்று சொல்லி இரண்டாவது பாவறிக்கையின் வழியாக ஆண்டவரிடத்திலே நாம் இணைந்து நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் நாம் அறிக்கையிடுவோமா? எங்கள் தாயும் தந்தையுமாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்களும் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு நீர் உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தீர்த்துதலையும் இவ்வழிபாட்டோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பாராக, ஆமேன். ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவருடைய நாமம் எல்லா இடங்களிலும் துதிக்கப்படுவதாக, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய திருவார்த்தைகளை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகம் 36 வசனங்கள் 2-7 வரை. யாத்திராகம் 36 வசனங்கள் 2-7 வரை. பெசலே வேலையும் அகோவிலையும் கத்தரால் ஞானமடைந்த அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதடைந்த ஞான இருதயராகிய எல்லோரையும் மோசேயை வரவழைத்தான். அவர்கள் இஸ்ரவேல் புத்திர திருப்பணி கடித்த சகல வேலைக்காகவும் கொண்டு வந்த காணிகை பொருட்களை எல்லாம் மோசேவினிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகங்கள் யாவரும் அவர்கள் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசேயை நோக்கி, கத்த செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்கள் ஜனங்கள் கொண்டு வந்தார்கள் என்றார்கள். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்தர்களுக்கென்று காணிக்கை ஒரு வேலை செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறதை நிறுத்தப்பட்டது. செய்ய வேண்டிய எல்லா வேலைக்கும் போதுமான பொருட்கள் இருந்தது மல்லாமல் அதிகமாகவும் இருந்தது. வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடித்தாயிட்டு. தேவனே, உமக்கே சோத்திரம் உண்டாதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட நற்செய்தி பகுதி தூய மத்தேயு நற்செய்தி நூல் 25 அதிகாரம் 14 வசனம் முதல் 30 வசனம் முடிய தூய மத்தேயு நற்செய்தி 25 அதிகாரம் 14 வசனம் முதல். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறத்தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்,
உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ரெண்டு தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, ரெண்டு தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன், ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவனென்றும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவனென்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து, பத்து தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அநேக அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். வசனம் பாட முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையுமே நான் வாழ்த்தி அன்போடு கூட இவ்வழிபாட்டிற்கு மீண்டுமாக இந்த இணையதளத்தின் மூலமாய் நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு தந்த வாழ்வுக்காக, வளங்களுக்காக நாம் நன்றி சொல்லி கடவுளை போற்றவும், மீண்டும் அவருடைய திருப்பிரசனத்திலே நாம் அவருடைய வார்த்தைகளின் வழியாக இணைக்கப்படவும் ஆண்டவர் நமக்கு தந்த வாழ்வுக்காக நாம் அவருக்கு துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த நாளின் சிந்தனைக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் உக்ரானத்துவம். அதற்கு இரண்டு இணையான திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். மத்தேயு நற்செய்தியில் 25:14-30 திருவார்த்தைகள் வரை வாசிக்கப்பட்ட அந்த பகுதியையே இந்த நாளின் அருளுரைக்கு என்னுடைய ஆதாரமான பகுதியாக நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். இயல்பாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓமைகளின் மூலம் பல்வேறு உண்மைகளை சீடர்களுக்கு மாத்திரமல்ல, கேட்டறிந்த அத்துணை பேருக்கும் அவர் கற்றுத்தருகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். இட் இஸ் நாட் எ டிடெக்டிவ் ஸ்டோரி. இது ஏதோ ஒருவேளை புதிய உண்மைகளையும் அல்லது புதிய கோணங்களிலே பார்க்கக்கூடிய சிந்தனைகளாக கூட மாத்திரமல்ல, இறையரசின் வாழ்விற்கு வளர்ச்சிக்கு இவைகள் அடிப்படையாக உதவுகிறது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணியின் வழியாக அழுத்தம் தருகிறதையும் நாம் இங்கே பார்க்கலாம். அநேக வேளைகளிலே ஓமைகள் பல உண்மைகளை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் எடுத்துரைப்பதை நாம் ஓமைகளின் வழியாக கண்டறிகிறோம். அது மாத்திரமல்ல, அதிலே குறிக்கப்பட்டிருக்கிற உண்மையான அழுத்தங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு அதை பல்வேறுபட்ட வகைகளிலே சிந்தித்து அதை ஏற்புடைய வகைகளிலே நாம் அதை வெளிப்படுத்துகிற பொழுது அதனுடைய புதிய அர்த்தங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஓமைகள் கடவுளின் பெரிதான அருட்சாதனங்களாக, அவரால் சொல்லப்படுகிற உண்மைகளை விளக்குகிற வடிவங்களாக இந்த ஓமைகளானது காணப்படுகிறது. இப்பேற்பட்ட பின்னணியத்தின் மத்தியிலே இந்த ஓமைகளின் வழியாக ஒருவேளை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த திருமறை பகுதி இந்த உக்ரானத்துவத்தின் தன்மைகளை எவ்விதமாக நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நான் இந்த பகுதியிலிருந்து மூன்று காரியங்களை குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் இவ்வுலகிலே ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மைகளையும் தாளந்துகளையும் சிறப்புக்குரிய வாழ்வு முறைகளையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். God provides every individual with a unique gift. தனித்துவம் வாய்ந்த செயல்பாடுகளை, தனித்துவம் வாய்ந்த சிறப்புக்குரிய திறன்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தி அபண்டன்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ். நாம் ஒருவருமே நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை,
அவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறன்களை ஒருவேளை நான் பயன்படுத்த முடியவில்லை அல்லது நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி சொல்லிடவே முடியாது. ஆகவே ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்குரிய ஏற்புடைய திறன்களுக்கு ஏற்ப பலவிதமான தாளந்துகளை அவர் பொழிந்தருளியிருக்கிறார். அதை நாம் சரியான விதங்களிலே பயன்படுத்துவது நமது வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல திருச்சபையின் வளர்ச்சிக்கும் ஆன்மீக செயல்பாட்டிற்கும் அது உகந்ததாக அது காணப்படுகிறது. இப்பேற்பட்ட பின்னணியத்தின் அடிப்படையிலேயே நான் இந்த பகுதியின் வழியாக மூன்று குறிப்புகளை சிறு தலைப்புகளாக நான் கோடிட்டு காட்டி அவற்றின் வழியாக இந்த பகுதியினை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற உண்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களூடாக இந்த பொறுப்புகளிலே கடவுள் நமக்கு அளித்திருக்கிற வாழ்வு முறைகளிலே எவ்விதமாக நாம் செயல்படுவோம் என்கிற சிந்தனைகளையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு குறிப்பாக அழைக்கப்படுகிறோம். முதல் குறிப்பு, உக்ரானத்துவம் உண்மை நிறைந்ததாக காணப்பட வேண்டும். There must be a faithfulness in our stewardship. நம்முடைய உக்ரானத்துவத்திலே ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கிற பொறுப்புகளிலே செயல்பாடுகளிலே உண்மை நிறைந்ததாக அது காணப்பட வேண்டும். இதுதான் முதல் அடிப்படை காரியமாக நம்முடைய பொறுப்புகளிலும் ஆளுமைகளிலும் இன்றைக்கு சமூகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை நம் செய்கிற பணிகளிலே, நாம் படிக்கின்ற கல்லூரிகள் அல்லது கல்வி நிறுவனங்களிலே, வேலை செய்கிற அரசு அல்லது அரசு சாரா நிறுவனங்களிலே, குடும்பங்களிலே, எவ்விதமான வாழ்வு முறைகளிலே நாம் பெற்றிருக்கிற பொறுப்புகளிலிருந்து ஆண்டவருக்கு அவருடைய திருப்பணிக்கு உண்மை உள்ளவர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று நாம் நினைந்து பார்ப்பதற்கு இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ஊமையில் உண்மையற்ற தன்மைகள் அல்லது வேறுபாடுகள் நிறைந்த சூழலை நாம் இங்கே உற்று நோக்கலாம். அதற்காகத்தான் இந்த பகுதிக்கு அவிதமாக நான் அழைப்பித்தேன், உக்ரானத்துவம் உண்மை நிறைந்ததாக காணப்பட வேண்டும். There are unevenness in this parable. வேறுபாடுகள் நிறைந்த சூழல்கள் இந்த ஊமைகளிலே மையப்படுத்தப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். இங்கே எஜமானன் தன்னுடைய பணியாட்களை அல்லது அடிமைகளை அழைப்பித்து அவர்களுடைய வாழ்வு முறைகளிலே தான் வைத்திருந்த வளங்களையும் செல்வங்களையும் கொடுத்து அவைகளை பெருக்குவதற்கு அல்லது அவைகளின் ஊடாக அதிக வருவாயை பெற்றுக்கொள்வதற்கு இங்கே இவர்களை பயன்படுத்துகிற விதமாக நாம் பார்க்கிறோம். There is a kind of exploitation. வாழ்க்கையின் அனுபவங்களிலே அநேக நேரங்களிலே நமக்கு கொடுக்கின்ற அந்த பொறுப்புகள் ஆளுமை நிறைந்ததாக அது மாறிவிடுகிறது, அதிகாரம் மிக்கதாக அது மாறிவிடுகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மை நிறைந்ததாகவும் அன்பின் வார்த்தைகளாகவும் அது உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். இந்த ஊமையில் குறிப்பாக முதல் சொல்லப்பட்ட இரு நபர்கள் 14 திருவார்த்தையிலிருந்து நாம் அங்கே பார்க்கின்ற பொழுது மூன்று விதமான பணியாட்கள் அங்கே குறிக்கப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். 15 திருவார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் மற்றொருவனிடத்தில் 2 தாலந்தும் இன்னொருவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து அவர் பிரயாணப்பட்டு போனார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. த அன்இவன்னஸ். ஒருவேளை வரங்கள் வித்தியாசப்படலாம், நமக்கு அளிக்கப்படுகிற வெகுமதிகள் வித்தியாசப்படலாம், திறன்கள் வித்தியாசப்படலாம். ஆனால் இங்கே அளிக்கப்படுகின்ற இந்த வாழ்வு முறை அல்லது இங்கே பிரிக்கப்படுகின்ற இங்கே அணுகுமுறையானது தரம் தாழ்த்தப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். வேறுபடுத்தப்படுகிறது. ஒருவருக்கு அதிகமாகவும் இன்னொருவருக்கு குறைவாகவும் இங்கே
அவர்கள் திறன்களை அறிந்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது based on their ability என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை குறித்து சொல்லுகிற பொழுது அவர் வெகு தூர பிரயாணமாய் பயணப்படுகிறார் அப்பொழுதுதான் இந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய திருசரீரமாகிய திருச்சபையின் வழியாக இன்றைக்கு நமக்கு பல்வேறுபட்ட பொறுப்புகளையும் வாழ்வுமுறைகளையும் இன்றைக்கு நமக்கு அளித்திருக்கிறார் இவைகளின் ஊடாக நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திறன்களை சரியான விதங்களிலே நாம் பயன்படுத்தி அவருடைய திருச்சபைக்கும் அவர் நமக்கு அளித்திருக்கிற வாழ்வுக்கும் நேராக நாம் கடவுளை போற்றி வாழ்வதற்கு இன்றைக்கு குறிப்பாக நாம் அழைக்கப்படுகிறோம் இன்றைக்கு அநேக வேளைகளிலே மற்றவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடுகள் குடும்பங்களிலே காணப்படுகிற சூழ்நிலைகள் திருச்சபைகளிலே காணப்படுகிற ஏற்றத்தாழ்வுகள் இவைகளை நாம் முன்வைத்து உண்மைகளை அற்றுப்போக பண்ணுகிற சூழ்நிலைகள் அதிகமாக இன்றைக்கு மாறிவிட்டது இவைகளை ஆண்டவர் அறிவிருக்கின்றார் நம்முடைய வாழ்வின் அனுபவங்கள் உண்மை நிறைந்ததாக வாழ்வு நிறைந்ததாக அது காணப்பட வேண்டும் இந்த திருவார்த்தையை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது அவர் ஒவ்வொரு பணியாட்களுக்கும் அளிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது ஆங்கிலத்திலே ஈச் ஒன் ஆஸ் கிவன் அக்கார்டிங் டு இஸ் ஆர் எபிலிட்டி என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம் அவர் அவருடைய தகுதிக்கேற்ப அவரவருடைய திறமைக்கேற்ப அவரவருடைய தாளந்துகளுக்கு ஏற்ப என்று சொல்லி த மாஸ்டர் ஹிம்செல்ஃப் டிசைடட் ஆர் தி மாஸ்டர் ஹர்செல்ஃப் டிசைடட் The servant is not capable for something. Inge yajamanan munbadagave mudivu seidu vidugirar aindu thalandu petravar dhan sirappaga paniyaatra mudiyum irandu thalandu petravar avarukkuriya vaazhumurayile than avar seyalvada mudiyum oru thalandai petravar appadi than irukka mudiyum engra munnana kootrukalai maiyappaduthi அவர் அவர்களை வேறுபடுத்தி இங்கே செயல்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கலாம் ப்ரீ டிட்டர்மைனிங் முன்னதாகவே சில காரியங்களை குறித்து நாம் யோசித்து இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி அநேக நேரங்களிலே அனுமானங்களிலே நாம் செயல்படுகிற சூழல்களும் உண்டு த மாஸ்டர் அண்டர்ஸ்டுட் த பர்சன் ஹூ ரிசீவ்டு ஒன் டேலண்ட் வாஸ் நாட் capable of producing as much as possible oru thalandai petravar nichayamaga ivaral ondrum seiya mudiyadhu engra soolai inge yajamanan mudanmayagave mayapaduthugiradai inda pagudhi namakku katru tharugiradaiyum naam ange paarkalam anbirkuriyore aandavar namakku edai pagirndalithirukkararo adu kuraigalayenum niraigalayenum avagalin oodaga உண்மையாக வாழ்வதற்கு நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளில் இருந்து அவைகளை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு அநேக நேரங்களில் இந்த உக்ரானத்துவம் என்பது எனக்கு இந்த பொறுப்பு அளிக்கப்படவில்லை எனக்கு இவ்விதமான கனம் கொடுக்கப்படவில்லை அல்லது எனக்கு அளித்திருந்தால் இதை சிறப்பாக செய்வேன் என்பவைகளை நாம் அநேக நேரங்களிலே பெரிதுபடுத்துகிறோம் ஆனால் உக்ரானத்துவம் உண்மை நிறைந்ததாக அது காணப்பட வேண்டும் There is unfair in the structure of distribution. இங்கே பகிர்ந்தளித்தலிலே வேறுபாடு நம்முடைய வாழ்வு முறைகளிலே சமத்துவங்களை சமத்துவ எண்ணங்களை நம்முடைய தூப்பணிகளிலே நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு குறிப்பாக நாம் அழைக்கப்படுகிறோம் அப்பேற்பட்ட வாழ்வு முறைகளை ஆண்டவர் சமத்துவத்தையும் சீர்மிகு தன்மைகளையும் நம்முடைய திருப்பணிகளிலே அவர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய வாழ்வுமுறைகள் இவைகள் அனைத்தையும் ஒரே விதமாக நாம் வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர்
நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு விரும்புகிறார். ஆகவே அப்பேற்பட்ட வாழ்முறைகளிலே நாம் விளங்க வேண்டும் அல்லது வாழ வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையாக உண்மை நிறைந்ததாக நம்முடைய வாழ்முறையிலே நாம் மேற்கொள்கிற செயல்கள் காணப்பட வேண்டும். இரண்டாவது குறிப்பு உக்ரானத்துவம் என்பது உணர்ந்து செயல்படக்கூடியது. இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இன்சிஸ்ட் அவர் ஸ்டீவர்ட்ஷிப் ஆல் த டைம். ஒவ்வொரு சூழல்களிலும் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு என்பது அது நிச்சயமாய் நிறைவேற்றப்படக்கூடிய ஒன்று என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். இட் இஸ் த சென்சிபிள் அண்டர்ஸ்டாண்டிங் டு ஃபுல்ஃபில் வாட் காட் ஹஸ் கிவன் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஈச் ஒன் ஆஃப் அஸ். நாம் ஒவ்வொருவருக்கும் அளிக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்புகள், ஏதோ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள், இவைகளில் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்பதல்ல. நான் வாழ்கிற வரையிலும் ஆண்டவர் இப்பப்பட்ட பொறுப்புகளையும் அல்லது இப்பப்பட்ட தன்மைகளையும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து அவர் எதிர்பார்க்கிறார். உணர்ந்து செயல்படக்கூடிய வாழ்முறை, அதற்காகத்தான் வழிபாடு முறைகளிலே கூட அங்கே அவர் கற்றுத்தருகிறார். அவரை ஆவியோடும் கருத்தோடும் வழிபட வேண்டும் என்று சொல்லி, தோஸ் ஹூ வர்ஷிப் ஹிம் மஸ்ட் வர்ஷிப் வித் த ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் என்று சொல்லி கற்றுத்தருகிறார். கருத்தோடு, அதாவது உண்மையோடு கூட வழிபடுகிற தன்மைகள். அன்பிற்குரியோரே, இங்கே அப்பேற்பட்டதான அர்த்தமுள்ள வாழ்வை ஒவ்வொரு நாளும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை செயலாற்ற வேண்டும் என்பதை இங்கே மையப்படுத்தி காட்டுகிறார். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வளங்கள் அல்லது வாழ்முறைகள் இங்கே பணியாட்களுக்கு, இது அவர்களுடைய வளங்கள் அல்ல. இங்கே தெளிவாக துவக்கத்தில் நாம் வாசிக்கிறோம், தம் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அறிமுக வார்த்தைகளிலே. இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மாஸ்டர், எஜமானனுடைய சொத்துக்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எஜமானனுடைய வளங்கள் என்று சொல்லி அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற வாழ்க்கை, இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற பொறுப்புகள், மேலாண்மைகள், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பொறுப்புகள் என்பதை உணர்ந்திட வேண்டும். த சென்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அப்பேற்பட்ட புரிதல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற போதுதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை அவருக்கென்று நாம் செயலாற்ற முடியும். ஆகவேத்தான் இங்கே அவர் இந்த அறிமுகத்திலே குறிப்பிடுகிறார், தன் சொத்துக்களை தன் பணியாட்கள் இடத்திலே ஒப்புவிக்கின்றார். இஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி, வாட் எவர் வி ரிசீவ்ட், த ரெஸ்பான்சிபிலிட்டி தட் ஹாஸ் பீன் கிவன் பை காட், கடவுளால் அவைகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்வும் அமைப்பும் செயல்களும் ஆண்டவர் அவர் மூலமாக நமக்கு இன்றைக்கு அளித்திருக்கிறதை நாம் இங்கே பார்க்கலாம். குறிப்பாக இந்த இரண்டாவது பகுதியிலே பார்க்கின்ற பொழுது கவர்ச்சிகரமான இங்கே தூண்டுதல் காணப்படுகிறதையும் நாம் இங்கே பார்க்கலாம். எ கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் வித் த வேர்ல்ட்லி பிளஷர்ஸ், டிசீவிங் த டிவைன்னஸ், தெய்வீக தன்மைகளையே ஏமாற்றக்கூடிய செயல்களாக இங்கே மாற்றப்படுகிறது. ஆகவேத்தான் நம்முடைய வழிபாடுகளிலே நாம் பயன்படுத்துகிறோம். நம்மிலே குறையில்லை என்று சொல்லுவோமானால் நாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாயிருப்போம். இஃப் தெர் இஸ் நோ சின் தட் வி சே, வி ஆர் டிசீவிங் அவர் செல்ஸ், நம்மை நாம் ஏமாற்றுகிறோம். அன்பிற்குரியோரே, இங்கே வயப்படுத்துகிற அல்லது கவர்ச்சியாக்கப்படுகிற திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்த எஜமானனால். ஆகவேத்தான் இங்கே வேறுபாடுகளோடு கூட பிரித்து காட்டப்படுகிற சூழல்களையும் நாம் இங்கே பார்க்கலாம். இங்கே அந்த எஜமானன் அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த அணுகுமுறைகளிலே பார்க்கின்ற பொழுது, இவர்களிடத்தில் கொடுக்கப்படுகிற அந்த 5, 2, 1 இந்த வெகுமதிகள் அவர்களிடத்தில் ஒப்புவித்து அவர் சொல்லப்படுகிற அல்லது எதிர்பார்க்கிற காரியம்,
He expects them to generate a return by using the wealth towards the productive ends. இவைகளை உற்பத்தியாக்கக்கூடிய திறன்கள், இவைகளின் மூலமாக வருவாயை அல்லது மேலாண்மைகளை எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களாக அங்கே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாம் பிற்பாடு வாசிக்கின்ற பொழுது அங்கே நாம் பார்க்கலாம் 27 திருவார்த்தை, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரரிடம் போட்டு வைத்திருக்க வேண்டும், அப்பொழுது நான் வந்ததும் என்னுடையதை வட்டியோடே பெற்றிருப்பேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கின்ற தாளந்தை ஒரு தாளந்து பெற்றவனிடத்தில் அவர் பகிர்ந்து கொள்கிற வார்த்தையாக நாம் அங்கே பார்க்கலாம். This man expectation something is different. இங்கே இந்த எஜமானன் எதிர்பார்க்கின்ற காரியம் சற்று வித்தியாசமானது. இன்றைக்கு ஒருவேளை திருப்பணிகள் நவநாகரிகமாக இன்றைக்கு மாறிவிட்டது. இன்றைக்கு திருப்பணிகள் வளங்களையும் வாழ்வையும் முன்வைத்து வாழக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது. இன்றைக்கு அநேக திருப்பணிகள் செல்வங்களையும் பணங்களையும் மேலாண்மையோடு முன்வைத்து வாழக்கூடியதாக காணப்படுகிறது. இன்றைக்கு ஒருவேளை தொலைக்காட்சி ஊழியங்கள் என்று சொல்லப்படுகிற அநேக ஊழியங்களிலே வருமானங்கள் இல்லாமல் அல்லது காணிக்கைகளை பெற்றுக்கொள்ள இல்லாமல் இன்றைக்கு ஒரு திருப்பணிகளும் நடைபெற இயலாத சூழ்நிலைகள் இன்றைக்கு முன்னிறுத்தப்படுகிறது. ஆனால் இவர்களெல்லாம் உண்மைகளை பேசுகிறேன் என்று சொல்லி வார்த்தைகளை இன்றைக்கு அலப்பிக் கொண்டிருக்கிற சூழல்களையும் நாம் இங்கே பார்க்கலாம். தி ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், செழுமையின் நற்செய்தி என்று சொல்லி இன்றைக்கு வியாபாரமாக்கி கொண்டிருக்கிற சூழல்கள். அன்பிற்குரியோரே, கவர்ச்சிகள் இன்றைக்கு அதிகமாய் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. தன்மையப்படுத்துகிற சூழ்நிலைகள் இன்றைக்கு திருப்பணிகளிலே அதிகமாய் முன்வைக்கப்படுகிறது. த சர்ச் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் கால் டு ஃபுல்ஃபில் த காட் கிவன் ரெஸ்பான்சிபிலிட்டி. திருச்சபையும் நம்முடைய நிறுவனங்களும் நம் வாழ்கிற சமூகமும் ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கிற பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கு அழைத்திருக்கிறது என்பதை நாம் நினைவு கூறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுலடிகளார் எபேசு திருச்சபைக்கு எழுதுகிற பொழுது 2:10 திருவார்த்தையிலே, ஃபார் வி ஆர் காட்ஸ் ஹேண்ட் ஒர்க் கிரியேட்டட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் டு டூ த குட் ஒர்க்ஸ் விச் காட் ப்ரிப்பேர்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் அஸ் டு டூ. ஆண்டவரால் செய்யப்பட்ட கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்ட கைவேலைகளாக நாம் காணப்படுகிறோம் என்பதை அங்கே அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். இன்றைக்கு அவருடைய திருப்பணிக்கு ஆண்டவர் அவருடைய கைகளால் நம்மை உருவாக்கி இந்த உலகத்திலே வாழ்வித்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நான் உணர்ந்து செயல்படுவதற்கு இன்றைக்கு அழைக்கப்படுகிறேன். We are called to do good work with greater task. இன்றைக்கு நற்பணிகளை செய்வதிலே நாம் முன்னிற்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் பின்வருகிற பகுதிகளிலே நாம் அவ்விதமாக வாசிக்க கேட்டோம். இதை என்னுடைய காசுக்காரிடத்திலே அல்லது வங்கியிலே வட்டிக்காரிடத்திலே கொடுத்திருந்தால் என்னுடைய பணம் அதிகமாய் மாறியிருக்குமே என்று சொல்லி அங்கே எஜமானன் எதிர்பார்க்கிறார். ஐ மஸ்ட் ரிசீவ் வித் இன்ட்ரெஸ்ட். ஒருவேளை தன்மையப்படுத்துகிற இந்த உலகத்தின் மத்தியிலே நாம் சற்று நிதானித்து கூர்ந்து ஆண்டவருடைய திருப்பணிகளிலே நம்மை அழைக்கப்படுவதற்கு அல்லது நம்மை இணைத்து கொள்வதற்கு இன்றைக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவரே, இந்த ஏமாற்று நிறைந்த இந்த உலக வாழ்க்கையிலே கல்லூரி திருச்சபையிலே உண்மை மனதோடு கூட நாம் உணர்ந்து செயல்படுவதற்கு மிக கவனத்தோடு கூட புறாவை போல கபடற்றவர்களாயும் பாம்பை போல வினா உள்ளவர்களாயும் செயல்பட வேண்டும் என்று சொல்ல இயேசு கிறிஸ்துவின் கூற்றை போல இன்றைக்கு அறிந்து நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இந்த பின்னணியத்தை நாம் சற்று உள்நோக்குகிற பொழுது உபாகமும் 23:19 திருவார்த்தை, 20 திருவார்த்தை இவைகளிலே நாம் உற்று நோக்குகின்ற பொழுது த மொசாயிக் லா டிட் நாட் அலோ த இன்ட்ரெஸ்ட் இன் டீலிங் between Hebrews, but it is only with the strangers என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காசுக்காரர் அல்லது இந்த வட்டி என்கிற செயல்பாடுகள் இங்கே அந்நியர்களிடத்தில் தான் தவிர
இங்கே இஸ்ரேல் மக்களுக்கு அளிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் இந்த ஓமையில் இங்கே எஜமானன் எதிர்பார்க்கின்ற செயல் இங்கே மாறுபடுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பாய்டேஷன். The owner expects the slaves to expel and enhance with the modern technological techniques. இன்றைக்கு தொழில்நுட்பங்களின் வழியாக சூறையாடப்படுகிற பணங்கள், தொழில்நுட்பங்கள் என்கிற பெயர்களிலே இன்றைக்கு கொள்ளை போகின்ற செயல்பாடுகள், தன்மையப்படுத்துகிற அநேக திட்டங்கள், இவைகளிலிருந்து ஒருவழி திருச்சபையும் நம்முடைய சமூகமும் மிக கவனத்தோடு கூட செயல்பட வேண்டும். இன்றைக்கு திருப்பணிகளிலே கூட எத்துணை திட்டங்கள், இன்றைக்கு இவ்வளவு தொகைகளை செலுத்திவிட்டால் நான் முழு பங்காளர் திட்டம், அல்லது இவ்வளவு பணத்தை நான் இதற்கென்று செலுத்திவிட்டால் இந்த திட்டங்களிலே சேர்க்கப்படுகிறேன், அந்த திட்டங்களிலே இணைக்கப்படுகிறேன், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் என்று சொல்லி செயல்படுகிற செயல்களெல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். சமீபத்திலே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்றை நான் பார்த்தேன். 500 ரூபாய் அதற்கு கட்டணமாக கட்டினால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு பாடங்கள் எடுக்கப்படும் என்று சொல்லி அதிலே ஒரு 3 மணி நேர பாடத்திற்காக ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவ நிறுவனம் ஒன்று அழைக்கப்பட்டிருந்தது. வியாபாரமாக்குகிற சூழல்கள், ஊரடங்கு காலங்களிலே தன்னார்வமாய் செயல்படுகிற இந்த அரசு மற்றும் அரசு சாராத நிறுவனங்களுக்கு மத்தியிலே திருச்சபை எவ்விதமாய் செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். உணர்ந்து செயலாற்றுவதற்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். உண்மைகளை எடுத்துரைப்பதற்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்வுமுறைகளை அவர் எதிர்பார்க்கிறதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அதற்கான அழைப்புத்தான் இந்த நாளின் பரிசுத்த அழைப்பு. ஹவு டு வி இன்வால்வ் வித் அவர் கிவன் டாஸ்க்? ஆர் வி இன் த ரைட் ட்ராக்? 3வது குறிப்பு, உக்ரானத்துவம் புதிய உண்மைகளையும் மாற்றங்களையும் உருவாக்கக்கூடியதாக காணப்பட வேண்டும். தெர் மஸ்ட் பி எ நியூனஸ் அண்ட் ஆல்சோ த ட்ரூத்ஃபுல்னஸ் இன் அவர் ஸ்டீவர்ட்ஷிப். இந்த உக்ரானத்துவத்திலே உண்மை மாத்திரமல்ல, புதிய மாற்றங்களையும் இந்த சமூகம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்பட வேண்டும். த நியூனஸ் இன் அவர் லைஃப் ஸ்டைல், த நியூனஸ் இன் அவர் ப்ரோக்ராம், த நியூனஸ் இன் அவர் ப்ராஜெக்ட்ஸ், த நியூனஸ் இன் அவர் மினிஸ்ட்ரி. நம்முடைய திருப்பணிகளிலே, செயல்களிலே, செயலாக்கங்களிலே புதியவைகள், புதிய மாற்றங்களை இந்த சமூகம் காண வேண்டும். த சர்வன்ட் வித் ஒன் டேலண்ட். இப்பொழுது இந்த 2 தாலந்துகள், முதல் தாலந்து 5 மற்றும் 2 தாலந்துகளை பெற்ற இந்த பணியாட்கள் மீண்டும் அந்த எஜமானனை சந்திக்கின்ற பொழுது அங்கே திரும்ப கொடுக்கிறார்கள். ஆண்டவனே, இதோ வேறு 5 தாலந்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். 2 தாலந்தை பெற்றவர் சொல்கிறார், நான் வேறு 2 தாலந்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். அங்கே அவர்கள் இருவருக்கும் இணையாக ஒற்றுமையாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தையை அங்கே உச்சரிக்கிறதை நாம் அங்கே பார்க்கலாம். நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரரே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் பேரிலே உன்னை நான் அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் நீ பிரவேசி என்று சொல்லி இதே வார்த்தையை அந்த 2 நபர்களுக்கும் அந்த எஜமானன் பயன்படுத்துகிறார். ஆனால் 3வது நபர் புதிய மாற்றத்தோடு கூட இங்கே அணுகுகிறார். புதிய உண்மைகளை, இங்கே எஜமானனை பற்றிய கூற்றுக்களை இங்கே விவரிக்கின்றார். இந்த எஜமானனை பற்றி நாம் அறிமுகப்படுத்தவில்லை. இந்த எஜமானனை பற்றி இங்கே ஆக்கியோ நமக்கு சொல்லவில்லை. இந்த எஜமானனை பற்றி இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை பற்றி சொல்லுகிற பொழுது விளக்கவும் இல்லை. எஜமானன் என்று சொல்கிறார். ஆனால் இவர்களை குறிப்பிடுகிற பொழுது அடிமைகள், பணியாட்கள், வேலைக்காரர்கள் என்று சொல்லி அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. இப்பொழுதுதான் இந்த 3வது பணியாளர் இந்த எஜமானனுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி இங்கே அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். He was with the truthfulness. எக்ஸ்பிரஸ்ட் தன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உண்மைகளை அவர் விவரிக்கிறார். எஜமானிடத்தில் முன்வந்து அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கின்றவர், தூற்றாத இடத்தில் சேர்க்கிறவர். கடினமுள்ள மனிதன், இந்த சமூகம் இதை அறிந்திருக்கிறது என்பதை அங்கே அவர் குறிப்பிட்டு காட்டுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். மாஸ்டர்
I knew you are a hard man, reaping where you did not sow, and gathering where you scattered no seed. So I was afraid, and I went and hid your talent or treasure, what you have given. ஆகவே எனக்கு கொடுத்தவைகளை நான் புதைத்து விட்டேன், இப்பொழுது இதை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்கிறார். The setting of the parable has now been determined. The form and value of the talents given to the servants as well as the master's expectation now established. புதிய புரிந்து கொள்ளுதல் இங்கே ஏற்படுகிறது. The servant is pointedly accusing his master of being an exploiter. நீர் எங்களை அழிக்கின்றவர் என்பதை இந்த பணியாளன் அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். மற்றவர்களுடைய வருமானங்களிலே வாழ்விலே அழிவை நீர் எதிர்பார்க்கிறவர், அவருடைய வாழ்க்கையை அழித்து முன்னான காரியங்களை எதிர்பார்க்கிறவர் என்பதை அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். அதற்காகத்தான் சொல்கிறார், அச்சத்தோடு கூட பயத்தோடு கூட நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். அன்பிற்குரியவரே, இப்பொழுது மிக தைரியத்தோடு கூட இவர் இங்கே உரையாற்றுகிறார். த மாஸ்டர் டஸ் நாட் டிஃபெண்ட் ஹிம்செல்ஃப். இங்கே எஜமானன் இவைகளை எல்லாம் உள்வாங்குகிற சூழ்நிலைகளை நாம் இங்கே பார்க்கலாம். அப்பொழுதுதான் இந்த எஜமானன் சில வார்த்தைகளை அங்கே அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். பொல்லாதவனும் 26 திருவார்த்தை, சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தூற்றாத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் என்று சொல்லி அங்கே பின்வருகிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, wicked and slothful, you wicked and lazy fellow, you should have used what I gave it to you. ஒரு அடிமை சோம்பல்காரனாய் இருக்க முடியாது. ஒரு அடிமை சோம்பேறியாய் இருக்க முடியாது. ஏனென்றால் அவன் அடிமையானவன், பிறருக்கென்று பணியாற்றவும் வேலை செய்யவும் அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் இங்கே எஜமானன் சொல்லுகிறார், சோம்பலும் பொல்லாத ஊழியக்காரனே. அது மாத்திரமல்ல, பின்வருகிற வார்த்தைகளில் நாம் அங்கே வாசிக்கிறோம், கடைசி வார்த்தையில், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பேயுள்ள இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை இந்த எஜமானன் பார்க்கலாம். Throw this fellow into the darkness. இவனை இருளிலே தள்ளுங்கள். ஆண்டவர் அதற்காகத்தான் நம்மை அழைப்பித்தாரா? ஆண்டவர் பற்கடிப்பையும் இருளிலே வாழ்வதற்கான வாழ்வு முறைகளுக்கும் தான் இன்றைக்கு நம்மை அழைப்பித்தாரா? இல்லை, இப்பப்பட்ட பற்கடிப்புக்கும் அழுகைக்கும் அமிழ்த்தலுக்கும் இன்றைக்கு அழித்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கு மத்தியிலே நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். ஐ கேம் டு திஸ் வேர்ல்ட் டு சேவ். நான் மீட்கும் பொருளாக இந்த உலகத்திற்கு வந்தேன். அன்பிற்குரியோரே, அநேக நேரங்களிலே இந்த ஓமைகளின் பின்னணியங்களை நாம் வேறு விதமாக எதிர்பார்ப்போடு கூட இந்த உலகத்தின் பின்னணியங்களோடு கூட இதை வெளிப்படுத்தினாலும் ஆண்டவர் நம்மை இருளிலேயும் அழிவிலேயும் நம்மை தள்ளிவிடுவதில்லை, மாறாக மீட்கும் பொருளாகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். அநேக நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு அளிக்கின்ற உண்மைகளை நாம் உணர்ந்து செயல்படுவதற்கு, அவற்றின் வழியாக வாழ்ந்து காட்டுவதற்கு, நாம் இன்றைக்கு மிக கவனத்தோடு கூட செயல்படுவதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are challenged to live in our lives. இன்றைக்கு சவால்கள் நிறைந்த இந்த வாழ்க்கைக்கு மத்தியிலே நாம் மிக கவனத்தோடு கூட வாழ்வதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட வாழ்வு முறைகளை ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். அடிமை சோம்பேறியாய் இருக்க முடியாது. Lazy is impossible for a slave. ஆனால் இங்கே எஜமானன் மாற்று கருத்தை முன்வைக்கிறார்.
The slave by definition must perform to their master's standards. ஒரு எஜமானன் எதிர்பார்க்கிற அளவிற்கு அங்கே அடிமை செயலாற்ற வேண்டும். இதுதான் அடிமை என்பதனுடைய அர்த்தம். ஆனால் இங்கே எஜமானன் சொல்கிறார் சோம்பேறி என்று சொல்லி. Your third slave boldly faces the master. மிக தைரியத்தோடு கூட எதிர்நோக்குகிறார். அதற்காகத்தான் இங்கே குறிப்பிடுகிறார் யூ ஆர் ஆஷ்மன், கடினமுள்ள மனிதன். தைரியத்தோடு கூட இங்கே எடுத்துரைக்கிறார். என்றைக்கு நம்முடைய வாழ்வு முறைகளின் அனுபவங்களுக்கு மத்தியிலே புதிய உண்மைகளை இந்த சமுதாயத்திற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், புதிய வாழ்வு முறைகளை இந்த சமுதாயத்திற்கு நாம் அளிக்க வேண்டும். அப்பேற்பட்ட வாழ்வாக ஆண்டவர் நம்மை இன்றைக்கு அழைத்திருக்கிறார். அதை இந்த சாதாரண மனிதன் அடிமை இங்கே முன்வைக்கின்றார். ஆனால் இந்த மனிதன் அங்கே அகற்றப்படுகிறான். இந்த மனிதன் இறையரசை விட்டு தள்ளப்படுகிறார். இருளிலே இவரை போடுங்கள் என்று சொல்லி அங்கே எஜமானன் முன்வருகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். இந்த மூன்றாம் பணியாளர் தான் ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். ஏனென்றால் இந்த சமூக கட்டங்களிலே காணப்படுகிற அழுத்தங்கள், ஆளுமைகள், ஆதிக்கங்கள் இவைகளை எதிர்த்து சமத்துவ வாழ்வை இன்றைக்கு வாழ்வதற்கு வழிநடத்துவதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் இந்த சமூகத்தோடு கூட ஒன்றித்து வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்து விடுகிறோம். இந்த சமூகத்திற்கு மத்தியிலே நன்மை எது தீமை எது என்பதை பிரித்து பார்த்து அவற்றின் வழியாக உண்மைகளை கற்றுக் கொடுப்பதற்கு அநேக நேரங்களிலே நாம் அச்சப்படுகிறோம். The third servant came with faithfulness, submit his accountability, but challenging the credibility of Christian community. இந்த மனிதன் உண்மை மனதோடு கூட மாத்திரமல்ல தனக்கு கொடுத்திருக்கிற உக்காணத்துவத்தை, கடவுள் கொடுத்திருக்கிற பொறுப்பை அங்கே நிறைவேற்றி தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்கிறார். இந்த பூமியிலே புதைத்தல் என்பது வளத்தையும் வாழ்வையும் அது உருவாக்கக்கூடியதாக காணப்பட வேண்டுமே தவிர தன்மையப்படுத்துகிற பொருள் சார்ந்த வழிகளாக வளர்ச்சிகளாக அது காணப்படக்கூடாது என்பதை இங்கே திருவார்த்தைகள் மீண்டும் நமக்கு மறைமுகமாக கற்றுத்தருகிறது. A sacred man who discovered the divineness in his life. We are living in a competitive world. இன்றைக்கு போட்டி நிறைந்த, தொழில் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவரை ஒருவர் அழித்து, ஒருவரை ஒருவர் சார்ந்து, இன்றைக்கு ஒருவரை ஒருவர் கொன்று முன்வருகிற சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு மத்தியிலே இதுதான் வாழ்வு என்று நாம் யோசித்திருந்தோம் என்று சொன்னால், இவைகளின் வழியாக வளங்களையும் வாழ்வையும் சேமித்து நாம் உயர்வதுதான் கடவுள் எதிர்பார்க்கிற வாழ்க்கை என்றால் அது தவறான புரிந்து கொள்ளுதல். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சமத்துவ நிலைகளிலே முன்வருவதற்கு, ஏழு அடிநிலையிலே காணப்படுகிற மனிதனையும் முன்னோக்கி உருவாக்குவதற்கு ஆண்டவர் அழைக்கின்றார். மரியாளின் பாடல் அதுதான். அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். அவர் வலியவர்களை அரியணையிலிருந்து அகற்றுகிறார், எளியவர்களை புழுதியிலிருந்து உயர்த்துகிறார். அப்பேற்பட்ட வாழ்வுக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த திருச்சபையின் வழியாக அழைத்திருக்கிறார். அவைகளுக்கு நேராக நம்முடைய வாழ்வை, நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளின் வழியாக நாம் நிறைவேற்றுவோம், உண்மையோடு கூட செயல்படுவோம். This third servant was a Christ-centered character. கிறிஸ்துவை போன்ற செயல்களை உடையவராக இந்த மூன்றாம் பணியாளர் இங்கே வெளிப்படுகிறார். This servant conveys the spiritual truth through the practice of his life. உண்மையான கூற்றுக்களை இங்கே அவர் முன்வைக்கிறார். அப்பேற்பட்ட வாழ்வுகளை இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு நாம் கற்றுக் கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அவர் ஹோப் இஸ் அவர் மாஸ்டர்ஸ். அநேக நேரங்களிலே நாம் அவைகளை விட்டு வழிதவறி, நம்முடைய எஜமானன் எதிர்பார்க்கிற காரியங்களை விட்டு வழிவிலகி வேறு விதமான காரியங்களிலே இன்றைக்கு நாம் முன்னிறுத்துகிறோம். ஆகவேத்தான் இன்றைக்கு திருப்பணிகள் அநேக நேரங்களிலே வியாபாரமாக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு செயல்கள், திருப்பணி சார்ந்த சமூக வளர்ச்சிகள் இன்றைக்கு வியாபாரங்களாக மாற்றிவிடப்பட்டது. இவைகளுக்கு மத்தியிலே கவனத்தோடு கூட நாம் செயல்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மிக கவனத்தோடு கூட இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். Fruitfulness is not defined by the size of the increase but the reality of fruitfulness. வளர்ச்சிகள், வாழ்வுகள் என்பது ஏதோ நான் பெற்றிருக்கிற வளங்களை வைத்தல்ல,
உண்மைத்துவத்தை வைத்துத்தான் அது காணப்பட வேண்டும். டு பி ரெடி ஃபார் கிரைஸ்ட் ரிட்டர்ன். நாம் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுவோம். அந்த விசுவாச வாழ்க்கையிலே உறுதியோடு கூட நம்மை அர்ப்பணிப்போம். இந்த மத்தேயு நற்செய்தியாளரின் இந்த உருவகத்தின் வழியாக, இந்த ஓமையின் வழியாக நமக்கு உண்மையோடு கூட சொல்லப்படுகிற இந்த விசுவாசத்தின் சாரம் இதுதான். லெட் அஸ் சப்மிட் அவர்செல் ஆஸ் எ ட்ரூ சர்வன்ஸ் டு சேலஞ்ச் த ஸ்ட்ரக்சர் பை சர்விங் வித் சர்விட்யூட் இன் த நேம் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் திருப்பெயராலே உண்மை மனதோடு கூட நாம் செயலாற்றுவோம். உண்மை நிறைந்ததாக, உணர்வு நிறைந்தவர்களாக புதிய உண்மைகளையும் மாற்றங்களையும் இந்த சமூகத்திலே கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் செயலாற்றுவோம். உண்மையாகவே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற உக்ரானத்துவம் கடவுளுக்கு பிரியமுள்ளதாக, நம்முடைய வாழ்வின் வழியாக அது கடவுளை போற்றுதலுக்குரியதாக இருக்கும். அப்பேற்பட்ட வாழ்வுக்கு நேராக நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். கடவுளுடைய திரியேக பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய விசுவாச பற்றுறுதி அறிக்கையை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் இடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்தை எழுந்தெழினார். பரமண்டலத்துக்கேறி சர்வவலமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்தின் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனையில் 225வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய வாழ்வையும் ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற வளங்களையும் வாழ்வையும் உண்மை மனதோடு கூட அவருடைய திருக்கரத்திலே நாம் அர்ப்பணிப்போம். பாடகர் குழுவினர் பாடுகிற பொழுது நாம் அவர்களோடு கூட இணைந்து நம்முடைய இல்லங்களின் வழியாக நாம் சேர்ந்து பாடி கடவுளை மகிமைப்படுத்துவோம். திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். நீங்கள் யாவரும் அறிந்த வண்ணம் தற்போது தமிழ்நாட்டிலே தளர்வுகளுடன் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. எனினும் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலே வழிபாட்டு தலங்கள் நிலையான வழிகாட்டுகளை பின்பற்றி செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை மட்டுமே வழிபாட்டு தலங்கள் திறந்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே இன்றைய ஆராதனை, அதாவது 4/7/2021 ஆராதனை இணையம் வாயிலாக நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வரும் 5/7/2021, அதாவது நாளை முதல் மேலும் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு நேரக்கட்டுப்பாடும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. எனவே வரும் 11/7/2021 ஞாயிற்றுக்கிழமை முதல் நமது ஆலயத்திலே ஆராதனைகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. எனவே வரும் 11/7/2021 ஞாயிற்றுக்கிழமை முதல் 3 ஆராதனைகளாக காலை 6:30 மணி, காலை 8:30 மணி மற்றும் காலை 10:30 மணிக்கு ஆராதனைகள் நமது ஆலயத்திலே தனி மனித இடைவெளியுடன் நடைபெறும். குழந்தைகள் மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்ட பேரிளம் பெற்றோர்கள் நோய் தொற்றின் தீவிரம் கருதி ஆராதனையிலே பங்கு பெறுவதை தவிர்க்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நீங்கள் உங்கள் இல்லங்களிலே இருந்த வண்ணம் இந்த ஆராதனையிலே பங்கு பெறும் விதமாக காலை 8:30 மணி ஆராதனை நேரலையில் இணையம் வாயிலாக சிஎஸ்ஐ அம்பத்தூர் என்ற இணைய முகவரியிலே நீங்கள் பங்கு பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆராதனையில் பங்கு கொள்ள விரும்பும் திருச்சபை இறை மக்கள், நீங்கள் கடந்த ஊரடங்கு காலத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆராதனை நேரங்களிலே பங்கெடுக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
இந்த நோய் தொற்று காலத்திலே ஒரு சில திருச்சபை குடும்பத்தினர் தங்கள் உறவுகளை இழந்திருக்கிறார்கள். அப்படி இழப்பை சந்தித்த குடும்பங்களை நாம் நேரில் சென்று சந்திக்க முடியாத சூழ்நிலைகள் நிலவி வந்ததையும் நாம் அறிவோம். எனவே அப்படிப்பட்ட இழப்பை சந்தித்த குடும்பங்களை தேற்றும் விதமாக ஒரு சிறப்பு ஆராதனை பரம அழைப்பில் பங்கு பெற்ற குடும்பத்திற்கான மன்றாற்று ஜபத்துடன் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அக்குடும்பத்தாரை அழைத்திருக்கின்றோம். இந்த ஆராதனை இன்று மாலை 6:30 மணிக்கு நமது ஆலயத்திலே நடத்தப்படும். எனவே அழைப்பை பெற்ற குடும்பத்தார் தங்கள் குடும்பத்தாருடன் இந்த சிறப்பு ஆராதனையிலே பங்கெடுக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கல்வி படிப்பை முடித்து மருத்துவ மேற்படிப்பை தொடர விரும்பும் திருச்சபை மக்களுக்கான பேராயத்தின் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பெற்று கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் லூதியானாவிலே MBBS மற்றும் BDS ஆகிய மேற்படிப்புக்கான ஸ்பான்சர்ஷிப் ஃபார்மை CSI கல்யாணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் No. 15 டாக்டர் ராதாகிருஷ்ணா சாலை மயிலாப்பூர் சென்னை என்ற முகவரியிலே வரும் 5/7/2021 முதல் 20/7/2021 வரை பெற்றுக்கொண்டு அதை 20/7/2021 அன்று மாலை 6 மணிக்குள் மேற்குறிப்பிட்ட விலாசத்திலே சமர்ப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதை பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள ஆலய அலுவலகத்தை தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சென்னை பேராய அலுவலகத்திலே ஸ்டெனோகிராஃபருக்கான பணியிடம் காலியாக உள்ளது. ஷார்டன், ஆங்கில மற்றும் தமிழ் டைப்பிங் மற்றும் அடிப்படை கணினி அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதை பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள ஆலய அலுவலகத்தை தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. திருமண அறிக்கை. தெரிந்து திருச்சபை சென்னை பேராயம் அம்பத்தூர் குருசேகரம் கிருத்தநாதர் ஆலயத்தை சார்ந்த திரு கே பிரேம்குமார், திருமதி கே நிர்மலா அவர்களின் குமாரத்தி பி சில்வியா என்பவரும், சென்னை பேராயம் எம்ஏ நகர் குருசேகரம் வாணியன் சத்திரம் தூய பேதுரு ஆலயத்தை சார்ந்த திரு முனியாண்டி திருமதி மனோன்மணி அவர்களின் குமாரன் எம் அரவிந்த் என்பவரும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றேன். இவர்கள் இருவரும் இத்தூய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை சபை போதகராகி எனக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. திருமண அறிக்கை 2. தெரிந்து திருச்சபை சென்னை பேராயம் அம்பத்தூர் குருசேகரம் CSI கிருத்தநாதர் திருக்குடும்பத்தை சார்ந்த காலம் சென்ற ஆர்டி ஜூலியன் பால், திருமதி ஃபாத்திமா ஜூலியன் அவர்களின் குமாரன் ஜே ரெனால்ட் சாம்வேல் பால் என்பவருக்கும், சென்னை பேராயம் வெஸ்லி தமிழ் ஆலயம் சென்ட் தாமஸ் மவுண்ட் குருசேகரத்தை சார்ந்த திரு டி சார்லஸ் விக்டர் திருமதி அனிலா காந்தி ரூபி அவர்களின் குமாரத்தி சி ஜெர்லின் பெட்ரிஷியா என்பவரும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றேன். இவர்கள் இருவரும் இத்தூய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை. அன்பிற்குரியவரே, மீண்டுமாக உங்கள் அனைவரையுமே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு மாலை 6:30 மணிக்கு ஒரு சிறப்பு தோத்திர வழிபாட்டை நாம் இங்கே வைத்திருக்கிறோம். ஆறுதல் தோத்திர வழிபாடாக அமையும். குறிப்பாக நம்முடைய திருச்சபைகளிலிருந்து 10-க்கும் மேற்பட்ட அன்பர்களை இந்த கரோனா தொற்றின் மூலமாக நாம் இழந்திருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இந்த நெருக்கமான காலகட்டங்களிலே பற்பல சூழல்களால் இந்த நெருக்கமான நிலைகளிலே மருத்துவமனைக்கு செல்ல இயலாத மற்றும் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள இயலாத அநேக சூழ்நிலைகளின் நிமித்தம் வேறு சில அநேகரையும் நாம் இழந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே அவர்களுடைய சரீரங்களை கூட நாம் ஆலயத்திற்கு கொண்டு வர இயலாத சூழல், அநேக உறவுகள் அன்பர்கள் கூட இறுதி ஊர்வலங்களிலே பங்கு பெற இயலாத தடைகள், இவைகளெல்லாம் ஒரு பக்கம் காணப்பட்டாலும் குறிப்பாக இப்பப்பட்ட சூழலையெல்லாம் நாம் கருதி இவர்களுக்காய் இவருடைய குடும்பங்களுக்காய் நாம் ஜெபிக்கவும், இந்த குடும்பங்களோடு கூட இந்த வழிபாட்டினை நாம் துவக்கவும் குறிப்பாக இந்த நாளின் மாலை வேளையிலே நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே இன்று மாலை நடைபெறுகிற 6:30 மணி இந்த சிறப்பு தோத்திர ஆறுதல் ஜபக்கூட்ட வழிபாட்டிலே தங்களை தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பங்கள் அத்துணை பேரையும் கடந்த தொற்று காலம் ஆரம்பித்தது முதல் ஏப்ரல் மாதம் முதல் இந்த ஜூன் மாதம் முடிய அல்லது இந்த நாள் முடிய தங்களுடைய குடும்பங்களிலே தங்களுக்கு அருமையானவர்களை நீங்கள் இழந்திருக்கிற பட்சத்திலே நீங்கள் அனைவரும் குடும்பமாக இந்த வழிபாட்டிலே பங்கு பெறலாம். அவர்களுக்கான சிறப்பு அழைப்பாக இது காணப்படுகிறது. ஒருவேளை இந்த உறவுகளின் வழியாக மிக நெருக்கமானவர்கள்
ஒருவேளை திருச்சபைகளிலே நண்பர்கள் இந்த இறுதி ஊர்வலங்களிலே பங்கு பெற இயலாதவர்கள் அப்பேற்பட்டவர்களாக கூட நீங்கள் இருந்தால் இந்த கூடுகையிலே நீங்கள் பங்கு பெற்று ஆண்டவர் அருளுகிற ஆறுதலையும் நம்பிக்கையையும் நாம் பெற்றுக்கொண்டு அமைதியோடும் சமாதானத்தோடு கூட நாம் கடவுளிடத்தில் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். அவருடைய ஆன்மா ஆண்டவருடைய திருசமூகத்திலே எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டிருக்கும் என்கிற நிச்சயத்திலே நாம் ஒரு உறுதியை ஏற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த சிறப்பு வழிபாட்டிற்கு அன்பு குடும்பங்களை இதையே நீங்கள் அழைப்பாக ஏற்று நீங்கள் இந்த வழிபாட்டிலே பங்கு பெறும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த விரிவான தகவல்களை நம்முடைய செயலர் அவர்கள் அவர் அறிவிப்பார். ஆகவே இதனை பெற்று நீங்கள் ஒருவேளை தொலைபேசியின் வழியாகவோ நேரடியாகவோ இந்த தகவல்களை அறிந்து இந்த வழிபாட்டிலே பங்கு பெறும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இம்மாதத்தின் துவக்க வழிபாட்டிற்காக புதிய வாரத்திற்காக நன்றி சொல்லி உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் உள்ளார்ந்த மனங்களோடு கூட ஆண்டவரே நாங்கள் உம்முடைய திருச்சமூகத்திலே இணைந்து செயலாற்றுவோம். நீர் எங்களுக்கு அளித்திரு பொறுப்புகளின் வழியாக நாங்கள் உண்மை மனதோடு கூட உணர்வுகள் நிறைந்த எண்ணங்களோடு கூட புதிய மாற்றங்களையும் ஆண்டவரே இந்த சமூகத்திற்கு தேவையான வாழ்முறைகளையும் நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் வாழ்வதற்குரிய அழைப்பை நீர் எங்களுக்கு தருகிற கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படிப்பட்ட அழைப்பிலே உண்மையோடும் உறுதியோடும் மனம் தளராது நாங்கள் எப்பொழுதும் முன்னோக்கி செல்ல நீர் அருள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வழிபாட்டின் வழியாய் தேவரீர் இந்த இடையேளத்தின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிற அத்துணை பேரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் கேட்டறிந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்முறைகளிலே செயலாற்றத்தக்கதாய் எங்கள் குடும்பங்களிலே அதை ஆண்டவரே முழுமைப்படுத்தத்தக்கதாய் திருச்சபைகளின் வழியாக அவைகளை நாங்கள் ஆண்டவரே செயல்படுத்தி இந்த சமூகத்தை அந்த சமத்துவத்தையும் நீர் எதிர்பார்க்கிற வாழ்வையும் நிறைவேற்றக்கூடியவர்களாய் காணப்பட நீர் அருள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். திருமண வாழ்க்கைக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்கிற அன்பர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய திருக்கரம் உடைய திருப்பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருக்க நீர் அருள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வேதனைகளோடு கூட வலிகளோடு கூட உபாதைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அவர்களுக்குரிய சுகவாழ்வை நீர் கட்டளையிடும். திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்புடைய வரன்களை நீர் தாரும். பணிகளுக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பணிகளை தாரும். எதிர்கால கல்விக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்புடைய கல்வி நிலைகளை தந்து நீர் உயர்த்தும் நாங்கள் செபிக்கிறோம். தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே துணையாளராயும் பிரசவ காலத்திலே ஆண்டவரே பேருக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுக பிரசவத்தை நீர் கட்டளையிடும். சுவாமி, மனங்களிலும் உள்ளங்களிலும் தடுமாற்றங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய நிலைகரமான ஆவியை துணையாய் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன். ஆண்டவருடைய திருக்கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியரது திரியேக பிரசன்னம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் வாழ்வோடும் உங்களுக்கு அளித்திருக்கிற பொறுப்புகளோடும் அவற்றின் வழியாய் உண்மையின் அனுபவங்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உங்களோடு கூட துணை நின்று வழி நடத்துவாராக. ஆமேன். அன்பிற்குரியவரே, உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக இந்த வாரத்திலே பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்கிற அத்துணை பேரையும் நான் மனதார வாழ்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய வழிநடத்துதலையும் வருகிற ஆண்டு முழுவதும் நீங்கள் பெற்றுக்கொண்டு மன நிறையோடு கூட வாழ ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய திருப்பிரசன்னம் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஒரு தாளந்தை பெற்றவனை போல், ஒரு தாளந்தை பெற்றவனை போல், மண்ணிற்குள்ளே வைக்காமல் போல், ஐந்து தாகந்தை பெற்றவர்
தேவனை போ கட்டி பாட்டி வாழ்நாளெல்லாம் ஊழிய பாதையில் உபயோகித்தே கட்டி பாட்டி வாழ்நாளெல்லாம் ஊழிய பாதை